நாவல் பழம் நாவல் விதைகளின் பயன்கள் நாவல் பழம் ரோட்டோரங்களிலும் விவசாய நிலங்களிலும் காடுகளிலும் ஆற்றோரங்களிலும் எங்கும் வளரக்கூடியது இதை நாகப்பழம் என்றும் சாமுன் ஃப்ரூட் என்றும் வேறு மொழிகளில் பல பெயர்களில் அழைப்பார்கள் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் ஸ்ரீலங்கா நாடுகளில் அதிகமாக வளரக்கூடியது பித்தத்தை குறிக்கும் உள் சூட்டை தணிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சரும நோய்கள் வராமல் பாதுகாக்கும் சர்க்கரை நோய்க்கு ஏற்ற மருந்தாகும் நாவல் பழத்தின் விதைகளை எடுத்து தோலை உரித்து நன்றாக வெயிலில் காய வைத்து அதை இடித்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஸ்பூன் அளவு பொடியை எடுத்து சூடான நீரில் கலந்து காலையில் குடித்து வந்தால் சர்க்கரை நோயினால் உண்டான பாதிப்புகள் நீங்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நாவல் கொட்டையை பொடியாக்கி நன்றாக தண்ணீர் விட்டு காய்ச்சி காலை மாலை இரண்டு வேளை குடித்து வந்தால் அதிமுத்திரம் மதுமேகம் தீரும் பழம் விதைகள் இலைகள் வேர்பட்டை ஆகிய இவை நான்கும் மருத்துவ குணங்கள் கொண்டவைகளாகும் என்றுமே உடலை ஆரோக்கியமாக வைக்கும் தன்மையை கொண்டது பள்ளிக்கூட பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஒரே பழம் இதனுடைய ருசி என்பது சுவையாகவும் கசப்பு கலந்ததாகவும் இருக்கும் ஒரு விதமான துவர்ப்பும் காணப்படும் லிவர் மற்றும் கேன்சர் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது நாவல் பழத்தின் விதைகளின் உடன் சீர்து மஞ்சளை சீர்த்து சாறு உண்டாக்கி உடலில் தடவினால் சரும நோய் மற்றும் காயங்களை கட்டுப்படுத்தும் வயிற்றில் உள்ள புண்களையும் எரிச்சல்களையும் கூட குணமாக்கும் ஆற்றல் கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது ஆஸ்துமா மூற்று வழி இவைகளை போக்கக்கூடியது மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் வெகு விரைவிலே குணமாவார்கள் நாவல் பழம் பிளாக் சால்ட் மற்றும் வறுத்து சீரகம் இவைகளை பொடியாக்கி தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் அஜீரணம் வாந்தி வயிற்றுப்போக்கு இவைகளை குணமாக்கும் இன்சுலினை சுரக்கக்கூடியது கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது உடல் பருமனை குறைக்கும் ஈமோகுளோபினை அதிகரிக்கச் செய்யும் பற்களில் உள்ள ஈர்களை அதில் உள்ள பாக்டீரியாவை அழித்து ஈர்களை வலுப்பெறச் செய்யும் கர்ப்பிணி பெண்கள் இதை அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை அளவோடு வேண்டும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் தொண்டை ஏற்படும் இருமல் பிரச்சனை உண்டாகும் சுகர் லெவல் லோவாகிவிடும் ஆகிவிடும் அறுவை சிகிச்சை சர்ஜரி செய்தவர்கள் இதை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது எதையும் அளவோடு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எனவே நாவல்